வணக்கம். ஓம் சக்தி, அபிராமி சக்தி, ஓம் சக்தி, உபாசகி சக்தி. கீழாலை மண்ணில் அவதரித்து டென்மார்க் நகரின் பிரண்டாபதியில் குடியமர்ந்து அவ்விடம் அபிராமி அம்மன் ஆலயம் அமைத்து நடமாடும் தெய்வமாக வாழ்ந்து வரும் உபாசகி தாயார் அவர்களின் அற்புதங்களும் அருள்களும். நாங்கள் அம்மாவின் ஆசியோடும் அருளோடும் லண்டனில் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வருகின்றோம். எனது பெயர் திருமதி ஹேமாவதி நந்தகோபால். எங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட எவ்வளவோ குடும்ப பிரச்சனைகள், கஷ்டங்கள், கடச்சல்கள், எல்லா பிரச்சனைகளையும் எங்கள் உபாசகி தாயார் அவர்கள் தீர்த்து வைத்தார். நாங்களும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தோம். ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் மட்டும் கிடைக்கவில்லை. எவ்வளவோ சிகிச்சை முறைகள் செய்தும் வைத்தியர் இறுதியில் சிகிச்சை பயனளிக்கவில்லை. நீங்கள் ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்க்கும்படி கூறினார். நாங்கள் அம்மாவுடன் சென்று மிகவும் மனக்கவலை அடைந்த போது அம்மா ஆறுதல் வார்த்தை கூறி, நீங்கள் கோயில் தொண்டுகளை மனசார ஏற்று செய்யுங்கள், உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் என்று கூறினார். நானும் எனது கணவரும் மனதார ஏற்று கோயில் தொண்டுகளை செய்து வந்தோம். அச்சந்தர்ப்பத்தில் அம்மாவின் ஆசியோடும் அருளோடும் லண்டனில் திருவடி பூஜை செய்யும் பாக்கியம் எனது கணவருக்கு கிடைத்தது. நாங்கள் அப்பூசையையும் செய்து வந்தோம். அம்மாவின் கோவில்களில் நடைபெறும் திருவிழாக்கள், அவதாரங்கள், பைரவர் மலைகளுக்கும் சென்று வந்தோம். ஆசீர்வாதம் வாங்கி வந்தோம். 2014 உபாசகி தாயார் அவர்கள் கூறினார், என்னையும் எனது கணவரையும் கௌரி விரதம் இருக்குமாறு. நாங்களும் கௌரி விரதம் இருந்து அம்மாவின் ஆலயம் சென்று அம்மாவின் திருக்கரங்களால் கௌரி காப்பு அணிந்து கொண்டோம். வீடு திரும்பும் போது அம்மா எங்கள் கையில் ஒரு பொம்மை தந்து, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று கூறினார். அதே வருடம் டிசம்பர் மாதம் மனோன்மணி அம்மன் அவதாரம் இடம்பெற்றது. நாங்களும் சென்று ஆசீர்வாதம் வாங்கினோம். அவதார நிகழ்வுகள் முடித்து அம்மா தனது இருக்கையில் அமர்ந்திருக்கையில் ஹேமா என்று என்னை அழைத்து, கோயில் தொண்டுகளை இந்த முறை வழிவாக செய்துவிட்டு செல்லுங்கள், அடுத்த முறை கோயில் தொண்டு செய்ய முடியாது, நீங்கள் குழந்தையுடன் வருவீர்கள் என்று அருள்வாக்கு கூறினார். நாங்களும் லண்டன் வந்தோம். 2015 அவதாரம் நடந்த 2 12 பின்பு முதல் தடவையாக எனக்கு ஒரு குழந்தை உருவானது. உருவான நேரம் அம்மா கூறினார், கிருஷ்ணரை போலவும் உங்கள் கணவரை போலவும் ஒரு குழந்தை உங்களுக்கு கிடைக்கும் என்று. இது எங்கள் வாழ்வில் ஏற்பட்ட மிகவும் அற்புத நிகழ்வு. எனது குழந்தை கிடைக்கும் முதலே அம்மா எனது குழந்தைக்கு அபிராம் என்று பெயர் சூட்டினார். எங்களுக்கும் ஒரு ஆண் குழந்தை கிடைத்தது. அவருக்கு அம்மாவின் ஆசியோடும் அருளோடும் அபிராம் என்று பெயர் வைத்தோம். அம்மாவிடம் சென்று ஆசீர்வாதம் வாங்கி வந்தோம். இவ்வுலகில் இச்சமுதாயத்தில் மலடி என்ற பெயரை மாற்றி எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க செய்தது எங்கள் உபாசகி தாயார் அவர்கள். வாழ்நாளில் கிடைக்காத பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தது. நோய் நொடிகளிலிருந்தும் எங்களை காப்பாற்றி எங்களை இன்று சந்தோஷமாக வாழ வைத்து கொண்டிருக்கும் எங்கள் உபாசகி தாயாரின் அற்புதங்களை சொல்லி சொல்ல முடியாது. உணர்வு பூர்வமாக அம்மாவை வணங்கி வந்தால் மனதார நம்பி மன தூய்மையோடு வணங்கி வந்தால் எல்லோருக்கும் அருள் நிச்சயம் கிடைக்கும். ஓம் சக்தி, அபிராமி சக்தி, சரணம் சரணம், அபிராமி உபாசகி தாயே அம்மா, வணக்கம்.